நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜா இருக்கட்டும் கமெண்ட் இருக்கட்டும் கனிக்காவை பிராங்க் பண்ணுங்க கனிக்காவை பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட், இன்னைக்கு வந்து அவளை வந்து ஒரு பிராங்க் தான் பண்ண போறோம். என்ன பிராங்க் அப்படின்றத வந்து வீடியோக்குள்ள போய் பாருங்க, கண்டிப்பா ஒத்தான கண்டென்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிராங்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் காலையில இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால காலையில இருந்து வீட்டுல யாருக்கிட்டயுமே பேசாம ஒரு மாதிரி உருனே மூஞ்சி வச்சுக்கிட்டே இருந்தேன். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க, நான் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அங்க வீடியோக்குள்ள போலாம். கனி, ஏ கனி, கூப்பிட்டுட்டே இருக்கணுமா உன்னைய? எத்தனை தடவை கூப்பிட்டேன் மடிச்சு வைக்கி, கடைக்கு போகலாம்னு கூப்பிட்டா அப்படி இதெல்லாம் சுத்தம் பண்ணாம எப்படி போக முடியும்? தப்பிங் கொடுக்கணும்னு சொன்னேன், அது ஃபுல்லா எழுதி வச்சிட்டேன். காலையில இருந்து போனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வல்லுவல் வந்துட்டு? ஒரு பிரச்சனையும் இல்ல சாமி, நீ வந்து உன்னோடய பாரு. ஏதோ டப்பிங் கொடுக்கணும்னு சொன்ன, நான் எழுதி வச்சிட்டேன். எனக்கு ஒரு வீடியோ டப்பிங் கொடுக்காம உட்காந்துருக்கேன். இப்போ உனக்கு வீடியோ டப்பிங் கொடுக்கணும். டப்பிங் பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அம்மா என்ன வீடியோ பண்ண வேணாம்ங்கறியா? லூசு, என்ன வாயில அசிங்கம் வந்து எதுக்கு சிரிக்கிற? நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எரிச்சலாம் வருது உனைய பார்த்தாலே. இப்பெல்லாம் என்னை பார்த்தாலே எரிச்சலாம் வருது. ஆமா, கடுப்பா இருக்கு. சரி, பேசிட்டேன். ஆமா, அப்படி ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. நான் எப்படி ஓவரா பண்றேன்? நான் எப்படி ஓவரா பண்றேன்? பிச்சைக்காரனாயே இறங்கி பிடிச்சவன். நீ தான் கிறங்கி பிடிச்சவன். எல்லாமே வந்து செல்ல எடுத்தாலே உனக்குதான் டப்பிங் கொடுக்கணும், உனக்குதான் எடிட் பண்ணணும். நீ டப்பிங் இப்ப நீ வந்து இப்ப என்னை வந்து வீடியோ பண்ணுன்னு சொல்றியா இல்ல வீட்டுல சொல்றியா? தெரியவே இல்ல. நான் இனி பண்ண போறது இல்ல. எதுக்கு வீடியோ பண்ணல சரியா? நீ இனி பண்ணு. உனக்கு நான் கேமரா வேணா இருக்கிறேன். ஆல்ரெடி வந்து அந்த மாதிரிதான் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு சரியா? ஒண்ணுமே நீ யோசி. நான் வந்து ஐடி நான் எத்தனை நாளா வச்சிருக்கேன்? இப்ப என்ன வீட்டுல எல்லாத்தையும் இருந்து விடுறேன்னு பார்த்தா ஐடி வச்சிருக்கிறேன். இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. எனக்கு காலையில இருந்து நேத்து நைட் எனக்கு எவ்வளவு மெசேஜ் தெரியுமா? என்ன மெசேஜ்? கனிக்கா வந்து இப்பதான் ஐடி ஆரம்பிச்சாங்க, உங்களை எல்லாம் தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பெரிய சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காச்சு போனா? இப்ப நாங்க வந்து இப்ப ஐடியில வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமானதான் பிரச்சனை. ஆமா, நீ ஒத்துக்குவியா?
எனக்கு வேற வேலையே இல்லையா அவனை கூப்பிட்டு வச்சு பிராங்க் பண்றத வேலையா ஐடி என்ன கதை என்ன ஒரு ரேஞ்சில போயிட்டு இருக்கு அப்படின்றதாவது பாக்குறியா இந்த கை நோட்டை வச்சுக்கிட்டு பேனா வச்சுட்டு பாடம் எடுத்துட்டு ஆமா என்ன நான் உன்னை சொல்றேன் நான் வீடியோவே பண்ணல ஏன்னா உனக்கு நான் வீடியோ எடுத்து தரேன் எடிட் பண்ணி தரேன் போஸ்ட் போடுறேன் அதை அப்படியே ஸ்டோரி போடுறேன் எனக்கு நீ சம்பளம் மட்டும் கொடுத்துரு எடுத்துடலாம்ல சொல்லு சார்ஜ் எவ்வளவு இருந்துச்சு நீ வந்து ஒரு நூறு டேக் போற ஒரு ரீல்ஸ் எனக்கு வந்து சத்தியமா இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. நான் இனிமே வந்து எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல சரியா. நீ வந்து இப்படி மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சா அப்படியே ஆமா அப்படி வேலைக்காரி வேலை வச்சிருக்கேன் நீ ஆமா
மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்ட ஊருபடவே மாட்ட சண்டை முடிச்சுக்கலாம். பிராங்க் எந்த அளவு போச்சு என்னன்னு தெரியல எனக்கு, எப்படி பேசுறதுன்னு தெரியல. இவ வந்து பிராங்க் ஆல்ரெடி கொஞ்சம் இடையில டவுட் வந்துருச்சு, அதான் கண்டுபிடிச்சிருவாளான்னு சொல்லிட்டுதான் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு இருந்தேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோமா, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சக்தி மகிழினி. பை.